ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஹாப்பியாக ஒரு மார்னிங் வ்ளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. இப்போ போயிட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வரப்போகிறேன். இப்போ லைட்டை போட்டுடலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன், ஏன்னா எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப பெயின் அதிகமாக தலைவலி அதிகமாக இருந்ததுனால நல்லா தூங்கலாம் இன்றைக்கி வந்து. இல்லைனால நார்மலாக நான் எழுந்திருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 இல்லைன்னா 6:00. கோலம் என்னோடது சிம்பிளாக தான் இருக்கும், அந்தளவுக்கு கோலத்தில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் கிடையாது. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, கோலம் வந்து எந்த அளவுக்கு போடுறாங்களோ அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க வந்து குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஆனால் சும்மா கட்டுக்காது அதெல்லாம். இன்றைக்கி வந்து மண்டே, அதனால் சிம்பிளான ஒரு கோலம். அவ்வளோதான் எங்கள் வீட்டு கோலம், இதுதான் இப்படி தான் இருக்குது வாசல். வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா எனக்கு தலைவலின்னு சொல்லிவிட்டு நான் சத்தம் போட்டுட்ருக்குது, பாத்திரத்தில் விட்டுட்ருக்கு, அவரும் எழுந்திச்சிட்டார். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளுமே முடிஞ்சிடுச்சு. எனக்கு வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தலைவலி ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் சீக்கிரமாக வந்து எழுந்திரிச்சிட்டேன். 6:00 பாருங்கள் சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு. இட்லிக்கு வந்து அன்றைக்கி மாவு இல்லை, காலி அடித்து, அதனால் சாதம் சாம்பார் சூப்பராக இருந்தது. சாம்பார் அன்றைக்கி சாம்பார் வந்து உடனே காலி அடித்து, காலையிலேயே வந்து காலி அடித்து எல்லா காயும் போட்டு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட வந்து நான் அதுக்கப்புறமும் வந்து ரசமும் இருந்தது. இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன், நல்லா கிறிஸ்பி காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சூப்பரான புதினா புலாவை வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் ரெடி பண்ணிட்டேன். சான்ஸே இல்லை, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நான் திருப்பி திருப்பி வந்து எல்லாத்துலேயுமே நான் சொல்லுவேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ஆனால் புதினா சாதம் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி செஞ்சுருக்கேன், ஆனால் இது வந்து புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டீ எல்லாமே குடிச்சு முடிச்சாச்சு. சிங்கில் வந்து இவ்வளோதான் பாத்திரம் இருந்தது. நம்ம வந்து சமையல் வேலை வந்து ஈஸியாக வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னாக்கா டக்குன்னு முடிஞ்சிடும், வேலையே இருக்காது, ஈஸியாக டைமுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். கடைசியாக வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மிளகாய்த்தூள் நார்மலாக வந்து நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் காலிஃப்ளவர் 65 வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி, இது கூட வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா வந்து சேர்த்துருக்கேன். பெரிய பெரிய மசாலா சேர்த்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் நீங்கள் இல்லை புதினா சாதம் வெரைட்டி ரைஸ் கூட நீங்கள் எது கூட வச்சு வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் பார்த்த உடனே பாருங்கள் சிக்கன் 65 மாதிரியே இருக்குது பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குளிர்காலத்துக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டு நீங்கள் கொடுங்க, ஏன்னா கொஞ்சம் கோல்டு பிடிக்கும். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன், கொஞ்சம் இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லை சில் தண்ணியில் போட்டு எடுத்து கொடுக்கலாம், கலர் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ வந்து கிளைமேட் சரியில்லைங்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா, கோல்டு பிடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான், லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. சூப்பரான புதினா ரைஸ், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள், இது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65. சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது புதினா ரைஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பசிக்குதுன்னா சாப்பிடுங்க.
நிறைய நிறைய நையாண்டி நக்கல் பண்ணி. இதோட எத்தனாவது டீ? ரெண்டாவது டீ. ஆ, ரெண்டாவது டீ. காலையில் எழுந்திரிச்சதுனால இந்த மாதிரி. அப்போ சீக்கிரமா எழுந்திரிச்சா ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிறது சொல்லு மகனே? ஒரு நாளைக்கு ஒரு டீ தான். ஒரு நாளைக்கு ஒரு டீயா குடிக்கிறீங்க? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது, 7:30 மணி டைம் ஆகிட்டுருக்கு. பசங்க வந்து கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. எப்பயுமே வந்து கொஞ்சம் ஒரு 5 மணி அந்த டைமுக்கு நம்ம எழுந்திரிச்சோம்னாக்கா இந்த மாதிரி ஃப்ரீயாக கூலாக நம்ம வந்து வேலை செய்யலாம், ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப பதட்டம் டென்ஷன்லாம் நம்ம வந்து படவே வேண்டாம். 5 to 6 எழுந்திரிச்சோம்னா நம்ம ஈஸியாக கிடக்கிட்டு வேலை முடிச்சிடலாம். இப்போ எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. துணி இருக்குது, இன்னும் வீட்டை பெருக்கி குட்டி துடைக்கணும். வீடெல்லாம் இன்னும் பாருங்கள் எவ்வளோ குப்பியாக இருக்குது. குப்பைன்னா அந்தளவுக்கு ஒன்று ரெண்டு தான் அப்படி இருக்கும், நான் வந்து அந்தளவுக்கு விட மாட்டேன். கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கிச்சன் மட்டும் தான் க்ளீனிங் வேலை இருக்குது. பாத்திரம் வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணதை எடுத்து எல்லாமே அந்த அந்த கபோர்டில் வைக்கணும். எல்லாமும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி நான் முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், படிக்கட்டு எல்லாமே வந்து பெருக்கி தள்ளிட்டு தீபம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சண்டே எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமும் நல்லா நீட்டாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாமே. அதே மாதிரி மொட்டை மாடியும் ஃபுல்லாகவே பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமும் வந்து பூஜை வேலைகளுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றா அப்படியே நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன். அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்கவே இல்லை, அதனால் ஹோட்டல்லேருந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க அதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் அன்றைக்கி நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், சாப்பிட்டு எல்லாமே முடிச்சாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அன்றைக்கி வந்து ஹோட்டலில் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணலான்ட்டுருக்குன்னா, ஏன்னா அடுத்த நாள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா பண்ணி வச்சிருந்ததுனால வந்து அவரைக்காய் கொஞ்சம் இருந்து அதை எல்லாமே கிளியர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ருட்டீனை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அடுத்ததை நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சரி சும்மா உட்காந்துட்டு இருக்கே போர் அடிக்குது, அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். காய் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து அவரைக்காய் இருந்தது, பீட்ரூட் இருந்தது. சரி அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணிடலாம், சும்மா தானே இருக்கும், அதனால் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஐடியா பண்ணி இப்போ அவரைக்காய் வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் இதில் வந்து பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி இன்னும் யோசிக்கல, அது மறுநாள் தான் நான் வந்து முடிவு பண்ணிப்பேன். எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து உடனே எடுத்து அப்படியே நறுக்கிடாதீங்க, கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறமா எடுத்து க்ளீன் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ருட்டீனை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியில் இன்ட்ரெஸ்டான கான்செப்டோடு மீட் பண்ணுறேன். பாய்.